இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். வணக்கம். உடல் பருமன் அதிகமாக உள்ளது என்பதற்காக உணவில் மிகவும் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியுள்ளது. உடல் எடையை குறைக்க டயட்டில் இருக்கும் போது உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ளும் வகையில் உடலுக்கு தேவையான ஒரு சில சத்துக்களை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் மிகவும் முக்கியமான சத்துக்களான கார்போஹைட்ரேட், புரோட்டீன், வைட்டமின்கள், கொழுப்புகள், இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் போன்றவற்றை தினமும் உடலில் சேர்க்க வேண்டும். அவ்வாறு சேர்த்தால்தான் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் நன்கு இயங்கும். மற்ற சத்துக்களை சேர்க்கின்றோமோ இல்லையோ மறக்காமல் இரும்புச்சத்தை சேர்க்க வேண்டும். ஏனெனில் அப்போதுதான் உடலில் போதுமான அளவு இரத்த அணுக்களின் எண்ணிக்கை இருக்கும். இல்லையெனில் அனீமியா போன்ற நோய்க்கு ஆளாக நேரிடும். இப்பொழுது இரும்புச்சத்து அதிகம் உள்ள சில உணவு வகைகளை பற்றி பார்ப்போம். டார்க் சாக்லேட். சாக்லேட்டில் நிறைய நன்மைகள் உள்ளன. அதிலும் 100 கிராம் டார்க் சாக்லேட்டில் 36 மில்லிகிராம் இரும்புச்சத்து அடங்கியுள்ளது. இதனால் சுவையுடன் இருப்பதோடு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே தினமும் ஒரு துண்டு டார்க் சாக்லேட் சாப்பிட்டால் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கும். கீரைகள். உடல் ஆரோக்கியத்திற்கு கீரை ஒரு சிறந்த உணவுப் பொருள். இதில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது. அதிலும் 1/2 கப் கீரையில் 3.2 மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளது. ஆகவே தினமும் ஏதேனும் ஒரு கீரையை சமைத்து சாப்பிட்டால் மிகவும் நல்லது. காய்கறிகள். பீன்ஸ், அவரை, பாகற்காய், சுண்டக்காய், கொத்தவரங்காய், பூசணிக்காய், புடலங்காய் போன்ற பச்சை காய்கறிகளில் எண்ணற்ற இரும்பு சத்துகள் அடங்கியுள்ளன. பழங்கள். பப்பாளி, மாதுளம்பழம், சப்போட்டா, தர்பூசணி பழம், அன்னாசி பழம் போன்ற பழங்களில் இரும்புச்சத்து நிறைந்து உள்ளது. இதனால் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதோடு இரத்த ஓட்டமும் சீராகும். மீண்டும் மற்றொரு நல்ல மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் உங்களது கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.